மணி இந்த நாளைகள் ஆகுது. நான் அப்போ ஜிம்முக்கு வந்துட்டேன். சரி வாங்க ஜிம்மில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னோடய லெக் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஒர்க் அவுட் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வார்ம் அப் கண்டிப்பாக செய்திருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் செய்யும் பொழுது இன்ஜுரி ஆகாமல் இருக்கும். இப்போ நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரெச் பண்ணேன். என்ன ஸ்ட்ரெச் பண்ணேன்னா முதல்ல குவாட் மசில்ஸ் எல்லாம், அதாவது தை மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணேன். தை மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அடுத்து ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் பண்ணேன். ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செட்டு 12 ரெப்ஸ்க்கு ஒரு ரெண்டு செட் வந்து ஸ்டெப் அப்ஸ் பண்ணேன். அதான் என்னுடைய ஒரு ஜென்ரல் வார்ம் அப். அந்த ஜென்ரல் வார்ம் அப் முடிஞ்ச பிறகு நான் வந்து பேக் ஸ்குவாட்டை பண்ணேன். அந்த பேக் ஸ்குவாட் செய்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்குவாட் மூமெண்ட்லேயே ஒரு ரெண்டு வார்ம் அப் செட் பண்ணேன். வெறும் பார்பெல்ல மட்டும் வச்சு ஒரு 12-15 ரிப்ஸ் பண்ணேன். அடுத்து வந்து ஒரு 10 கிலோஸ் பிளேட்ஸ் வச்சு இன்னொரு வார்ம் அப் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க்கிங் செட்டே போனேன். ஒரு ரெண்டு வார்ம் அப் செட்டு முடிச்சுட்டு தான் ஒரு 4 ஒர்க்கிங் செட் பண்ணேன். வார்ம் அப் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். வார்ம் அப்பில் தான் உங்களுக்கு வந்து எந்த மசில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோமோ அந்த மசிலுக்கு நிறைய பிளட் போக ஆரம்பிக்கும். அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மொபிலிட்டி கிடைக்கும், கரெக்டாக மூவ் ஆகும். அதாவது நம்ம அதாவது முக்கியமாக ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது இது வந்து ஒரு காம்பவுண்ட் மூமெண்ட். காம்பவுண்ட் மூமெண்ட்னால் ஒரு மல்டிப்புள் ஜாயின்ஸ், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாயின்ஸ் வந்து அந்த மூமெண்ட்டுக்கு தேவைப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹிப் மூவ் ஆகும், ஹிப் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்டு, ஆங்கிள், இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும். அதனால் இந்த மூமெண்ட்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 செட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கிங் செட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இன்ஜுரி ஆகாமல் இருக்கும், மூமெண்ட்டும் நம்மளால் கரெக்ட் ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸ்குவாட் ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு ஓவரால் லெக் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது உங்களுடைய குவாட் மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், உங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் ஆகும், உங்களுடைய க்ளூட்ஸ் மசில் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் வந்து ஸ்குவாட் வந்து ஒரு முக்கியமான மூமெண்ட் லெக் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸ்குவாட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்குவாட்ஸ் பண்ணால் நல்ல லெக் மசில்ஸ்னுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 ஒர்க்கிங் செட் ஸ்குவாட்டை முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிஃப் லெக் டெட்லிஃப்ட் பண்ணேன். ஸ்டிஃப் லெக் டெட்லிஃப்ட் எதுக்குன்னா நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு, ஹாம்ஸ்ட்ரிங்கை டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டிஃப் லெக் டெட்லிஃப்ட். இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செட் வந்து வார்ம் அப் பண்ணேன். வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 ஒர்க்கிங் செட் பண்ணேன். எப்பொழுதுமே நான் எப்படி பண்ணுவேன்னா பெரும்பாலும் வந்து காம்பவுண்ட் மூமெண்ட்ஸை வந்து முதல்ல முடிச்சுட்டு ஒரு 2 முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஐசோலேஷன் மூமெண்ட் போவேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒர்க் அவுட்ஸ்லேயும் நம்ம கண்டிப்பாக ஒரு 2 காம்பவுண்ட் மூமெண்ட்டாவது செய்திருக்கணும். காம்பவுண்ட் மூமெண்ட் வந்து மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸ்டிஃப் லெக் டெட்லிஃப்ட் முடிச்சுட்டு நான் வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி வேறு ஒருத்தர் லெக் எக்ஸ்டென்ஷன் மிஷினில் ஒர்க் அவுட் செய்துட்டு இருந்ததுனால சரி அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சீட்டட் லெக் கர்ல் பண்ணேன். சீட்டட் லெக் கர்ல் வந்து ஒரு 3 செட்டு பண்ணிவிட்டு அடுத்து வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். லெக் எக்ஸ்டென்ஷனும் அதே மாதிரி ஒரு 3 செட். சீட்டட் லெக் கர்ல்ன்றது வந்து ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்டு. இப்போ நம்ம முதல்ல 2 காம்பவுண்ட் மூமெண்ட் பண்ணோம் இல்லையா. ஸ்குவாட் பேக் ஸ்குவாட் வந்து ஒரு காம்பவுண்ட் மூமெண்ட்டு, நிறைய ஜாயின்ஸ் வந்து அந்த மூமெண்ட்டுக்கு தேவைப்படும். அடுத்து வந்து நம்ம பண்ண ஸ்டிஃப் லெக் டெட்லிஃப்ட் வந்து ஒரு காம்பவுண்ட் மூமெண்ட்டு. ஆனால் சீட்டட் லெக் கர்ல், அடுத்து நான் செய்த
லெக் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட். இப்போ ஐசோலேஷன் மூமெண்ட்னா என்ன, ஒரு ஜாயிண்ட் தான் வந்து உபயோகப்படும் அந்த மூமெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மசிலை மட்டும், எந்த மசிலுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த மசில் மட்டும்தான் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சீட்டட் லெக்கில் ஹாம்ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி லெக் எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா குவாட் மசில்ஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் ஐசோலேஷன் மூமெண்ட். சீட்டட் லெக் முடிச்சுட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன், லெக் எக்ஸ்டென்ஷன் ஒரு 4 செட் பண்ணேன் அதை முடிச்சுட்டு அடுத்து லெக் ப்ரெஸ் மிஷின், சீட்டட் லெக் ப்ரெஸ் மிஷினில் காஃப் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு 4 செட்டு காஃப் ஒர்க் அவுட் பண்ணேன் காஃப் மசில்ஸ்க்காக. அது காஃப் மசில்ஸ் எப்பொழுதுமே நான் வந்து ஒரு 15-20 ரெப் ரேஞ்ச் தான் வச்சுக்குவேன். சீட்டட் காஃப் ரைசஸ் முடித்த பிறகு லெக் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கேபிள் ஆப் க்ரன்ச்சஸ் பண்ணேன். கேபிள் ஆப் க்ரன்ச்சஸ் ஒரு 4 செட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கார்டியோ பண்ணேன். என்ன கார்டியோன்னா கிளைம்பர். அது ஒரு 30 மினிட்ஸில் ஒரு 300 கலோரிஸ் பர்ன் பண்ண முடியும் அதில் லெவல் 6ல். அந்த மாதிரி நான் ஒரு 30 மினிட்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் அன்றைக்கி முடிச்சிட்டேன். இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட் முடித்தாச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ரொம்ப நன்றி.